விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு காக்கட்டான் செடியை பத்தி பார்க்க போறோம். இது வந்து வாசனையே இல்லை, இது எப்படி வியாபாரம் இருக்கா இல்லையான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வாசனையே இல்லைனாலும் வந்து பயிர் பண்ணலாம், நல்ல லாபத்தை பார்க்குறோம், பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படின்னும் போது இது எப்படி பயிர் பண்ணுறது என்ன எப்படின்னு தெளிவாக சொல்ல போகிறோம். இது வந்து ஒரு 8 வருஷம் பயிர் பண்ணலாம், விடாமல் 8 வருஷம் பயிர் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படிங்கும் போது நம்ம இது எப்படி பராமரிக்கிறது, எப்படி பயிர் பண்ணுறது, இதில் என்ன லாபம் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்துகிட்டோம்னா இது வந்து உழவு ஓடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த உழவு ஓடுறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 உழவு ஓட்டிக்கணும். ஓட்டிட்டு திரும்ப வந்து ஒரு 6-7 டன் தொழு உரம் போட்டுக்கணும். 6-7 டன் தொழு உரம் போட்டுட்டு நம்ம ஒரு 2 தடவை ஓட்டிக்கணும். ஓட்டிட்டு வந்து ஒரு 4 அடி பார் போட்டுக்கணும். 4 அடி பார் போட்டுட்டு செடிக்கு செடி வந்து ஒரு 5 அடி கேப் விடணும். செடிக்கு செடி நடுறது வந்து ஒரு 5 அடி கேப்பில் விட்டு பார்க்கு பார் 4 அடி இந்த ஸ்பேஸ் இடைவெளி வச்சு நம்ம நடணும். இந்த நடும்போது ஒரு குழிக்கு ஒரு செடி போதும். நட்டுட்டு வந்து நம்ம இதில் வந்து ஊடு பேர் நல்லா கூடவே இது வந்து அடுத்து வந்து நம்ம பூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து நம்ம ஒரு சீசன் வருது. இப்போ பூ பூக்கிற சீசன் வருது, எப்போ நடலாம், எப்படி அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பூ பூக்கிற சீசன் வருதுன்னா அதுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே செடி நடுறோம். அப்படிங்கும் போது இப்போ செப்டம்பர் பூ பூக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி நடணும். இப்போ வந்து மல்லி சீசன் முடிய போகுது, அந்த சீசனில் வந்து இது பூ ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம செடி நடுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ அடுத்தது வந்து ஒரு ஊடு பயிர் பண்ணுறோம். இதில் 6 மாதம் விட்டு இந்த கேப்பில் வந்து ஊடு பயிர் பண்ணிக்கலாம். இது வந்து தொடர்ந்து ஒரு 2 வருஷம் நம்ம ஊடு பயிர் பண்ணலாம். இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 வருஷம் ஆகும். 8 வருஷம் பயிர் பண்ணுறோம், 2 வருஷம் இது அடைக்கிறது கேப் வந்து நேல் காக்கிறதுக்குள்ளார நம்ம வந்து 2 வருஷம் ஊடு பயிர் பண்ணலாம். அப்படிங்கும்போது நட்டுட்டோம், நட்டுட்டு வந்து ஒரு 4வது நாள் 5வது நாள் உயிர்நீர் தண்ணி விடுறோம். அந்த உயிர்நீர் விடும்போது நம்ம வந்து ஒரு கோழி கொண்ட கேந்தி இல்லை வெங்காயம் இதெல்லாமே பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஊடு பயிர் பண்ணலாம். நட்டுட்டு ஒரு 5வது நாள் அதாவது 8வது நாள் 10வது நாள் தண்ணி விடுறோம். இதுக்கு அடுத்து களை என்னென்னா 25 நாள் 30வது நாள் களை எடுக்கிறோம். களை எடுத்துகிட்டு 35வது நாள் 40வது நாள் தான் உரம் போடணும். எல்லா செடிக்குமே நம்ம வந்து முன்னாடியே உரம் போடுவோம். அதாவது 25 நாள் 30 நாள் முன்னாடியே தண்ணி உரம் போடுவோம். இது இந்த செடிக்கு வந்து ஏன் லேட்டாக போடுறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வேர் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதேமாரி வந்து வெயில் எவ்வளோ ஒரு வெப்பநிலை இருந்தாலும் தண்ணி பத்தலைன்ற குறை இருந்தாலும் ஒரு 15 நாள் 1 மாதம் காய போட்டாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து திரும்ப தண்ணி விடுறப்போ உயிர் பொழைச்சி வரும். வெப்பநிலை நல்லா தாங்கி வளரக்கூடிய செடி இது. இதோட பெனிஃபிட் இன்னொன்று என்னென்னா இதுக்கு எந்த நோய் தாக்கலும் கிட்ட வராது. அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம், எந்த ஒரு பூச்சி நோய் எதுவுமே கிட்ட வராது. எல்லாம் ஒரு நல்ல செடி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை இந்த பாதுகாப்பை பற்றி சொல்லியிருந்தோம். இந்த பாதுகாப்பு எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 8 வருஷம் பயிர் பண்ணலாம். அதுக்கு பட்சம் பார்த்தோம்னா அந்த கேப்பு பார்த்திங்கன்னா அந்த இடம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஃபுல்லாக தூர் வந்துட்டு நிறையா துளிர் வந்துடும். இந்த ஃபுல்லாக அடைச்சிட்டு உடனே நம்ம வந்து பிரான்ச் வந்து ரொம்ப ஹைட்டாக வந்துடும். ஹைட்டாக வந்தாலும் நம்ம வந்து உள்ளே நுழையிட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த கேப்பில் வந்து நம்ம ஊடு பயிர் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு என்ன வருமானம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து கலர் சாமந்தி வச்சுருந்தோம். இந்த 25 சென்ட் இப்போது நம்ம வந்து காக்கட்டம் வச்சுருக்கோம். இந்த 25 சென்ட்டில் ஒரு கலர் சாமந்தி வச்சுருந்தோம். அதில் வந்து ஒரு 25 சென்ட்டில் 25 ரூபா கிடச்சிது. அடுத்தது ஒரு 4 மாதம் வரையிலும் அந்த பயிர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த சீசன் வந்துச்சு, காக்கட்டான் சீசன் வந்துன்னா அது ஒரு 4 மாதம் 5 மாதம் பறித்தோம். தொடர்ந்து 5 மாதம் பயிர் இருக்குது, பூ இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 6 மாதம் கேப் இருந்துச்சு. இந்த 6 மாதத்தில் வந்து திரும்ப வந்து கோழி கொண்டை வச்சுருந்தோம். இந்த கோழி கொண்டில் எங்களுக்கு ஒரு 60000 ரூபா கிடச்சிது. 25 சென்ட்டில் 60000 ரூபா தாராளமாக கிடச்சிது. இதே வச்சுக்கிட்டா இதில் ஒரு 65 இதில் ஒரு 25 வச்சுக்கிட்டா கூட நமக்கு வந்து ஒரு 90000 ரூபா 1 லட்சம் ரூபா வந்து உங்களுக்கு இந்த 1 வருஷத்தில் இந்த கேப்பில் காக்கட்டம் இல்லாமல் எங்களுக்கு ஊடு பேரே கொடுத்துருக்கு. இந்த காக்கட்டம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு போகும் அப்படின்றதால கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு இப்போ வந்து 25 சென்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி தான் கொடுத்துச்சு. இப்போ வந்து 2வது போகும், அதாவது 1 வருஷம் முடிஞ்சிச்சு, 2வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு 25 சென்ட்டில் வந்து குறைஞ்சது ஒரு 30 கிலோ எதிர்பார்க்குறோம். 30 கிலோ எதிர்பார்க்குறோம். இந்த 1 கிலோ வந்து நமக்கு வந்து சீசன் வரும்போது இந்த மல்லி முடிஞ்சோடனே நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு 300 ரூபா மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. 300 ரூபா வச்சா கூட வந்து ஒரு நாளைக்கு 9000 ரூபா கணக்கு வருது. 9000 ரூபா ஒரு மாதத்துக்கு பார்த்தோம்னா 2,70,000 ரூபா. 70000 ரூபா உரம் ஆள் கூலி எல்லாம் போனால் கூட 2 லட்சம் ரூபா நிரந்தர லாபமாக இருக்குது. இது இல்லாமல் நமக்கு வந்து 1 வருஷம் தொடர்ந்து வந்து ஊடு பயிர் பண்ணலாம். 2 வருஷத்துக்கு ஊடு பயிர் பண்ணலாம். இதுக்கு மேலே பண்ண முடியாது, இடம் அடைச்சிருச்சு பாருங்கள், காடு ஃபுல்லாக அடைச்சிருச்சு. இதுக்கு மேலே நெக்ஸ்ட் இயர் வந்து வந்து கவாத் பண்ணால் கூட நமக்கு வந்து கேப் கிடைக்காது, ஊடு பயிர் பண்ண முடியாது. இந்த இடையில நமக்கு வந்து 3 லட்சம் ரூபா லாபம் கிடைச்சிருக்கு இந்த 1 வருஷத்தில். அடுத்த பக்கம் பார்க்கும்போது இன்னும் நம்ம ஈல்டு வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் 30 கிலோன்னா அடுத்த வருஷம் 60 கிலோ அந்த மாதிரி 70 கிலோ அந்த மாதிரி வரும் இந்த 25 சென்ட்டில். இந்த இதில் நமக்கு என்ன ஒரு அதிகபட்சமான செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஆள் கூலி தான். 25 சென்ட்டுக்கு குறைஞ்சி நாங்கள் ஒரு 6 பேர் வைக்கிறோம்.
ஆறு பேர், ஒரு ஆள் வந்து குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் பூ பறிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆள் வந்து குறைஞ்சது 200 ரூபாய் ஒரு நாள் கூலி வருது பறிக்கிறதுக்கு. நம்ம வந்து இதில் வந்து 2,70,000 ரூபாய் இல்லை 70,000 ரூபாய் ஆள் கூலி போனால் கூட 2 லட்சம் ரூபாய் நிரந்தர லாபமாக இருக்குது. இந்த பயிர் நீங்கள் துணிஞ்சு பண்ணலாம், நாங்கள் பண்ணியிருக்கோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.